மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்த இரண்டு விஷயங்கள் உண்டு என்று அதை பற்றி விளக்கம் சொல்லும் ஆசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஏன்னா அது கடல், விரிந்த பல கருத்துக்களை சுருக்கி சொல்லுவதில் வல்லவன் வள்ளுவன். அப்பேற்பட்ட ஆசான் நூலை ஏதோ இரண்டு அறிவிக்கப்பட்டு சொல்லுகிறேன். இனியவை கூறல் என்பது மற்றவருக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய சொற்களை சொல்ல வேண்டும் என்பதுதான். மற்றவர் மகிழ்ச்சி உண்டு பண்ணக்கூடிய சொல் ரெண்டு வகை உண்டு. ஒன்று நட்புக்காக மகிழ்ச்சியாக பேசலாம், மற்றொன்று சான்றோர்கள் அவர்கள் சொல்லுகின்ற சொல் இனிமை மட்டுமல்ல, இனிமையை இப்போ தருவது மட்டுமல்ல, பிறவி பிணைக்கும் மருந்தாகவும் அமையும். அதில் முதல் பாடல் இன்சொலால் ஈரம் அலைப்படி திளவாம் செம்பொருள் கண்டாறு வாய் சொல்லலாம். இன்சொலாவன ஈரம் அலைப்படி திளவாம். ஞானிகள் செம்பொருள் கண்டவர்கள். செம்பொருள் கண்டது செம்மையான பொருள் அறிந்தவர்கள். செம்பொருள் என்ற அது வெளியில் காணுவதா உள்ளே காணுவதா? செம்பொருள் செபிய செம்மையான பொருள். செம்பொருள் என்பது உண்மை பொருள், மெய்ப்பொருள் என்றது. அவர்கள் அது எப்படி அந்த பொருளை அறிந்தார்கள் என்றால் மிகப்பெரிய தவம் செய்திருக்கிறார்கள். மிகப்பெரிய தவம் என்றால் என்ன? இப்போ மாணிக்கவாசகன் ஆசான் அகத்தீசனை பூஜை செய்தார். அகத்தீசன் மெய்மையானவன். அவர் எப்படி அந்த மெய்மையானார், மெய்யானவர் என்றால் அவர் அருண் காமதேகத்தை நீக்கினவர். காமதேகத்தை நீக்காமல் ஒருவன் உண்மையை அறிய முடியாது. இப்போ மாணிக்கவாசகனும் காமதேகத்தை நீக்கினவர். காமதேகத்தை நீக்கினால்தான் இந்த அளவுக்கு அவர் பேச முடியும். வள்ளுவனும் காமத்தை நீக்கினவன். வள்ளுவன் அகத்தீசனை பூஜை செய்து ஆசி பெற்றது. அகத்தீசனை பூஜை செய்ய செய்ய அந்த உண்மை செம்பொருள் அறிய முடியும். அப்போ செம்பொருள் அறிவதற்கு சிறப்பறிவு வேண்டும். சிறப்பறிவு இல்லாமல் செம்பொருள் அறிய முடியாது. அப்போ செம்பொருள் என்பது உண்மை பொருள். உண்மை பொருள் அறிவதற்கு சிறப்பறிவு வேண்டும். சிறப்பறிவு பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பக்தி வேண்டும். பக்தி செலுத்துவது யாரிடம் செலுத்துவது? இப்போ மற்றொரு குற்றமற்றவன் செம்பொருளைந்தவன் குற்றமற்றவன். குற்றமற்ற ஞானியாகிய வள்ளுவனையும் குற்றமற்ற ஞானியாகிய மாணிக்கவாசகனையும் போன்ற ஞானிகளை வணங்கினால் இந்த குற்றங்கள் தீரும். அப்போ குற்றமற்றவனுடைய ஆசி பெற வேண்டும். அப்போ குற்றமற்றவன் யார் என்றான்? புண்ணியவான்கள். சரி, புண்ணியவான்கள் புண்ணியம் செய்தால் மட்டும் சிறப்பறிவு குற்றமற்ற வாழ் வருமோ? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.